ரொம்ப நாளாச்சு லைவுக்கு வந்து. அதனால் பல பேர் வந்து ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஏன்னா ஃபோன்லேயே என்னால் ப்ராப்பராக அட்டன் பண்ண முடியும். பிரச்சனையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஒரு 1 ஹவராக தொடர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நீங்கள் க்வெஸ்சன் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள், போயிடாமல் தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கேள்விக்குள்ள பதில் கிடைக்கும். அவசரப்பட்டு போகாதீங்க, நெட்டு கட்டானாலும் திருப்பி வருவேன். பிரியா பிரியா, ஹாய் அப்பா, எப்படி இருக்கீங்க? ரோஷன், 7 மந்த் பேபிக்கு உள்ளங்கை உள்ளங்கால் சூடாக இருக்குது. ரோஷன், முதல்ல உங்கள் வீட்டில் வந்து இது இருக்கா, தெர்மோமீட்டர் இருக்கா? உள்ளங்கை சுட்டாலும் சரி, தலை சுட்டாலும் சரி, பிரச்சனை இல்லை. தெர்மோமீட்டரை வச்சு 99.5க்கு மேலே தாண்டிச்சுன்னா காய்ச்சல், இல்லாட்டி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒன்று. ரெண்டாவது வந்து பிள்ளைக்கு வந்து எந்திரிச்சோடனே காலையில் தேங்காய் எண்ணெய் தலையில் வச்சு விடுங்க. டெய்லி தலைக்கு ஊற்றுங்க. இந்த கிளைமேட்டில் வந்து டெய்லி தலைக்கு ஊற்றுங்க. அது காய்ச்சலாக இருந்தாலும் சரி, சளியாக இருந்தாலும் சரி, டெய்லி தலைக்கு ஊற்றிட்டு நறுக்குன்னு துவட்டி விட்டுட்டு அப்புறம் காய்ச்சல் மருந்தோ சளி மருந்தோ கொடுங்க. சளினால் நம்ம சளி கசாயம் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். சரியா ரோஷன், கேட்டிங்களா? பாக்கியா, ஹாயப்பா, ஹவார் யூ? நல்லா இருக்கேன் பாக்கியா. ரொம்ப நாளாச்சுல உங்களையெல்லாம் லைவில் சந்திச்சு. நெட்டு பிரச்சனை மெயின். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் இருமல் வந்தோம். உடல்நிலை ரெண்டும் தான். 8 மாதம் ஃபுல்லாக தவக்கலைன்னா கவலைப்படாதீங்க பிரியா. 9வது மாதம் ஆரம்பித்த உடனேயே வாக்கரில் வச்சு நடக்க பழக்கிறங்க. தவக்கலை, உட்காரலை, அதெல்லாம் நீங்களே நீ ட்ரெயினப் பண்ணிக்கோங்க. குட் ஈவினிங் சரண், குட் ஈவினிங். ஹாயப்பா, ஹவார் யூ? பாக்கியா, படித்தாச்சு. சாந்தி பானு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா பானு. அப்பா, என் பையன் 7 மந்த் ஸ்டார்டட், பட் அவன் பால் சரியாக குடிக்க மாட்டேன். 7 மாதம் ஆயிடுச்சுல்லம்மா, பால் குடிக்கலைன்னா பரவாயில்ல. சரண், மற்ற உணவுகளில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எம் சுதா, ஹாய் சார், ஹவார் யூ? ஹவு டு இன்க்ரீஸ் பேபி வெயிட்? இப்போ எத்தனை மாதம், எவ்வளவு வெயிட், ரெண்டையும் சொல்லுங்கள். அப்புறம் நான் இன்க்ரீஸ் பண்ணணுமா இதுங்களா? அதாவது ஃபோன் கால் வந்தாலும் கட் ஆகும், கண்டிப்பாக திருப்பி வந்துடுவேன். ஃபோன் பேச மாட்டேன், கட் பண்ணி விட்டுட்டு வந்துடுவேன். நெட்டு கட் ஆனாலும் வந்துடுவேன். அதனால் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு இல்லை போயிடறாங்க. சரண், அப்பா, குட் ஈவினிங். குட் ஈவினிங் சரண். சாந்தினி பானு, ஹாய் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பானு. சரண் யா சரண், அப்பா, என் பையன் 7 மந்த் ஸ்டார்டட், பட் அவன் பால் சரியாக குடிக்க மாட்டேன்றான். அதான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மற்ற உணவு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 7 மாதம் தான் ஆயிடுச்சு இல்லையா, அவ்வாறு சொல்லிட்டேன். ஹாய் சார், ஹவார் யூ ஸ்வீட்டி? ஸ்மார்ட், நல்லா இருக்கேன் ஸ்மார்ட். 10 மந்த் பையனுக்கு டாபர், பாதாம் ஹேர் ஆயில் தடவலாம், இல்லை என்றால் தலைக்கு எந்த ஆயில்? வெறும் தேங்காய் எண்ணெயை தடவுங்க ராஜு. ஏன் இந்த இதெல்லாம் பாதாம் ஆயில் அந்த ஆயில் தேவையே இல்லை. அதை போட்டு மசாஜ் பண்ணுறேன்னு பிள்ளையை கஷ்டப்படுத்துறது, அதெல்லாம் தேவையே இல்லை. சரியா, அதில் எந்திரிச்ச வரையிலே முத வேலையாக பிள்ளைக்கு தலையில் தேங்காய் எண்ணெய் தடவுங்க. நல்லெண்ணெயை தடவி குளிப்பாட்டுங்க. அவ்வளோ. நல்லெண்ணெயோ அல்லது விளக்கெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ எது ஒத்துக்குதோ அதை தடவி குளிப்பாட்டுங்க. ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா ஸ்மித், ஸ்வீட்டி ஸ்மார்ட். காரணம் வந்து 80% நெட்டு பிரச்சனை, 20% உடல் பிரச்சனை. பிரியா, ஓகேப்பா, ஓகே. ஸ்வீட் இஸ் ஸ்மார்ட். ஐ எம் முகமத் மீசா. ஓகே ஓகே ஓகே. முகமத் மீ, எந்த ஊர் சார் நீங்கள்? 10 மாதம் ஆண் பையனுக்கு எந்த குளியல் சோப் நல்லது? சும்மா பேபி சோப்பு ஒன்று, ஜான்சனோ அல்லது இன்னொரு கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, ஏதோ ஒன்று, ஒரு பேபி சோப்பு போட்டு குளிப்பாட்டுங்க. இந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணி காஸ்ட்லியாகலாம் யோசிக்காதீங்க.
ஸ்வீட்டி ஸ்மார்ட் அங்கே கொரோனா எப்படி இருக்குது? அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஸ்வீட்டி ஸ்மார்ட் கொரோனா கட்டுக்குள்ளே இருக்குது. நாங்கள் காரைக்குடியில் இருக்கோம் இல்லையா? அப்போ காரைக்குடியில் ஒரு இந்த 4 மாத குழந்தைக்கு கொரோனா, மற்றபடி என்னுடைய சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் எல்லாருமே ஒரு 8 கேஸோ 7 கேஸோ. ஓரளவு இப்போ கட்டுக்குள்ளே வந்துருச்சு. உள்ளே தான் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டாங்கல்லம்மா கவர்மெண்ட் வந்து என்னென்னா அப்படின்னு பிடிச்சிட்டாங்க. அவங்கள சார்ந்தவங்க, அவங்கள்ட்ட பழகினவங்கள்ட்ட இது பண்ணணும். இருந்தாலும் சில செய்திகள் வந்து சங்கடப்படுத்துது இல்லையா? போலீஸ்காரருக்கு கொரோனா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மருத்துவ மாணவனுக்கு கொரோனா, டாக்டருக்கு கொரோனா, கப்பல் படையில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொரோனாங்கையில் அப்படியே மனசுலுடைய ரொம்ப சங்கடமாக இருக்கு. சுபஸ்ரீ நிதி, ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? என் பையன் 4 மந்த் ஆகுது, கோல்டன் கப் பிடிச்சிருக்கு சார், பாத் பண்ணலாமா சார்? நீங்கள் சொன்ன சளி மருந்து தான் கண்டிப்பாக குளிப்பாட்டுங்கம்மா, கண்டிப்பாக டெய்லி குளிப்பாட்டுங்க. அதுவும் தலைக்கே குளிப்பாட்டிட்டு அந்த நம்ம சளி கஷாயம் வச்சுக்கணும். சரண்யா, உங்களுக்குள்ள பதில் முப்பத்தொன்று 10 நாளில் 10வது மாதத்தை விட்டுருங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், 5 மாதம் முடிஞ்சு 6வது மாதம் நடக்குது. ஏப்ரல் முடிஞ்சிட்டா 6வது மாதம் முடிஞ்சிடும். ஓகே சரண்யா, நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. இனிமேல் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இப்போ ஏப்ரல், ஏப்ரல் மாதம் கடைசி வந்துருச்சுன்னா 6 மாதம் முடிஞ்சிடும். அவ்வளோ ஜாஸ்மின், கவனமாக வச்சுக்கோங்க பிள்ளைங்க. தலை கட்டில் இடித்து வீக்கம் இல்லைன்னா அதை பற்றி கவலைப்பட வேணாம், சரியா? இனிமேல் கவனமாக பார்த்துக்கோங்க. பேபி குறைவு தான், ஒரு கிலோ 1.5 கிலோ கூட இருந்தாலும் போதும். எதுக்கு டாக்டரை கன்சல்ட் பண்ணி பசிக்குள்ள மருந்து வாங்கி கொடுங்க, அது வெயிட் ஏறிடும். வேறு ஒன்றும் பண்ணாதீங்க. அதை கொடுக்க அதை கொடுக்க நீங்களாக திணிச்சு வயிற்றால் போய் வச்சு இது பண்ண வச்சுக்காங்க, சரியா? தென்காசி ஸ்வீட்டி ஸ்மார்ட் வந்து தென்காசி. ஓகே ஓகே. உஷான இனி சார், என்னோட பொண்ணு 6 மந்த் பேபி, ஆப்பிள் கொடுக்கலாமா? 5 மாதம் 20 நாள் முடிஞ்சிருச்சுன்னா வேக வச்சு கொடுக்கலாம். அது எப்படின்னு நம்ம வீடியோவை பார்த்துக்கோங்க. 6 மந்த் பேபி வீரின் சூடாக வருதுன்னா அந்த சைல்டு ஹீட் மேனேஜ்மெண்ட் வீடியோவை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி சும்மா தலைக்கே ஊற்றி விடுங்க. காலைல எந்திரிச்சு வரையிலே முதல் வேலையாக தலைக்கு என்ன வைங்க. சாயங்காலம் ஒருக்கா டவல் பாத்துடுங்க. உங்கள் உடம்பு சூடையும் குறைங்க. பழனிச்சாமி, ஹாயப்பா, என் பேபிக்கு 7 மந்த் ஸ்டார்ட் ஆகுது, இன்னும் இன்னும் குப்புத்துக்கலை, கமுத்தி போட்டால் நல்லா ப்ளீஸ் சொல்யூஷன். ஒன்றும் சொல்யூஷன்லாம் வேணாம், 7 மாதம் தான் ஆயிடுச்சு. இல்லை 7 மாதம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து உட்கார வச்சு பழக்குங்க. 8வது மாதம் முடிஞ்சிருச்சுன்னா வாக்கரில் வச்சு நடக்க பழக்கிடுங்க, சரியா? வேறு ஒன்றும் நீங்கள் அவன் குப்புத்துக்கலைன்னா எதிர்பார்க்க வேணாம். ஓகேயா? ஹஜீரா, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா?
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம ஏ டு இசட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பா தம்பி பிறந்து 4 மந்த் ஆகுது. தயிர் மோர்னா, தயிர் மோர் வந்து அம்மா சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கோங்க, பிள்ளைக்கு இப்போ எதுவும் கொடுக்கக்கூடாது. ஓகேயா தம்பி சமையல். ஹாய் சார். ஹாய் ஜாஸ்மின், எனக்கு ட்வின் பேபி, 4 மந்த்ஸ் ஆகுது. எனக்கு இப்போ ரொம்ப ஹேர் ஃபால், அதான் சொல்லிட்டேன் இல்லைம்மா, பல தடவை சொல்லியிருப்பேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைக்கு பால் கொடுக்குற வரைக்கும் முடி கொட்டத்தான் செய்யும், அதுக்கப்புறம்தான் நீ வந்து அதை பற்றியே பேச முடியும். அபிராமி சார், மை சன் யூரின் போக மாட்டேன்றான். நைட்டில் சுத்தமாக கொஞ்சம் தண்ணியுடைய அளவு அதிகமாக கொடுங்கம்மா. 8 மாதத்துக்குள்ளன்னா தண்ணி பழச்சாறு அதிகமாக கொடுங்க. ஓகேயா ஜீராஸ், திருவண்ணாமலையிலிருந்து எப்படி வந்தீங்க? ஆமாம் சார், அதாவது 30ஆம் தேதியே கலெக்டருக்கு வந்து, திருவண்ணாமலை கலெக்டர் வந்து கந்தசாமியை பலரும் புகழ்கிறாங்கன்னா அதற்கு ஏற்றவர், தரமானவர். நான் வந்து இது மாதிரி காரைக்குடி டாக்டர், என்னோட மருமக வந்து தனிமையாக காரைக்குடியில் இருக்குது. அதனால் எனக்கு வந்து, நானும் என் மனைவியும் திருவண்ணாமலையிலேருந்து காரைக்குடிக்கு ட்ராவல் பண்ண பெர்மிஷன் வேணும். என்னுடைய கார் நம்பர், சொந்த கார்னு போட்டு, இந்த கார் நம்பர்னு போட்டு என்னுடைய ஆதார் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். கரெக்டாக 31ஆம் தேதி ஈவினிங் கலெக்டர் வந்து நம்பரை கன்ஃபார்ம் பண்ணார், உங்கள் நம்பர் இதுவா அப்படின்னு. ஆமான்னு சொன்னேன். ஒரு அரை மணி நேரத்தில் கலெக்டர் பிஏ கூப்பிட்டு ஆர்டரை வந்து வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி வச்சுட்டேன். மறுநாள் காலையில் அதை எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். கலெக்டர் உள்ளடியே பாராட்ட தகுந்தவர். இந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து இப்போ சிவகங்கை வந்துட்டு இல்லை, இப்போ என்னை பார்க்க வர்ற பேஷண்ட் பல பேருக்கும் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் போனாலே வந்து அவருடைய அப்பாயின்மெண்ட் லெட்ரு கொடுங்க அப்படிங்கிறாங்க. லெட்ரை கொடுத்தாலும் வந்து முத நாள் போய் மறுநாள் போய் அலைஞ்சி தவிச்சு தான் வாங்குறாங்க. மற்ற கலெக்டர்கள்ட்ட அந்த மாதிரி செயல்பாடுகள் இல்லை. திருவண்ணாமலை கலெக்டர் உள்ளோடியே போற்றத்தக்கவர், பாராட்டத்தக்கவர். கந்தசாமி வாழ்க. உஷாநந்தினி, 6 மந்த் பேபி, ஹீட் ஆகுது. எனக்கும் ஹீட் ஆகுது. உஷாநந்தினி, சைல்டு ஹீட் மேனேஜ்மெண்ட் வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் உடம்பு ஹீட்டையும் குறைங்க, இல்லாட்டி அதுவே பிள்ளைக்கு பாதிக்கும். நீங்கள் சாப்பிட்லாமா ஹஜீரா, சொன்னனே பார்த்தீங்களா, தயிர் மோர் வந்து நீங்கள் சாப்பிடலாம், சாப்பிடுங்க. ஹைப்பா சாப்பிட்டாச்சா மீனா? இப்போ டைம் வந்து இங்கே வந்து 6, இப்போ வந்து ஸ்நாக்ஸ் குடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். ஒரு 7:30 to 8 சாப்பிட்ருவோம். சுபஸ்ரீ, என் பையனுக்கு 6 மந்த்ஸ் ஆகுது. யூரின் போகும் பொழுது பலூன் மாதிரி, அது பல பேருக்கு சொல்யூஷன் சொல்லியிருக்கேனம்மா. அந்த பலூன் மாதிரி வராமல் அந்த முன்னாடி வந்து ஒரு சொட்டு எண்ணெயை வச்சுட்டு இப்படி இப்படி இழுத்து விட்டு ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளை செய்யுங்க, 1 வாரம் செய்யுங்க, அது சரியாயிடும். அப்படி சரியாகலைன்னா வேறு சோர்ஸஸே இல்லை, ஆப்ரேஷன் தான் பண்ணணும். அப்பா என்னாச்சுப்பா உடம்புக்கு? வழக்கமாக 2 மாதத்துக்கு ஒருக்கா வரக்கூடிய, எனக்கு சளி திடீர்னு பிடிக்கும், திடீர்னு சரியாயிரும். இது 2 மாதத்துக்கு ஒருக்கா வரக்கூடிய காய்ச்சல், ஜலதோஷம், இருமல், அவ்வளோதான். இந்த டயத்தில் காய்ச்சல் இருமல்னு எல்லாருமே பயந்தாங்க. நீ வாட்டுக்கு போய் பேஷண்ட்டெல்லாம் பார்த்துட்டு வர்றீங்களேன்னு, அதெல்லாம் இல்லை. இப்போ இந்த இருமல் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணது, பேச முடியல. ஒற்றொடி நல்லா பாரு. சரண்யா, 6 மந்த்ஸ் பேபி, இன்னும் துவக்கவில்லை. இப்போ பிள்ளைங்க யாருமே துவக்கிறது இல்லை. பெரும்பகுதி 6ஆம் மாதம், 7ஆம் மாதம் முடிஞ்சிருச்சுன்னா உட்கார வைங்க சரண்யா. 8ஆம் மாதம் முடிஞ்சிருச்சுன்னா நடவண்டி வாக்கரில் உட்கார வச்சு பழக்கிறேங்க. ராஜதுரை, ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னோடய பையன் 11 மந்த், இன்னும் பல்லு முளைக்கலை. முளைச்சிருமா, அவசரப்படாதீங்க. 1.5 வயசுக்குள்ளே கண்டிப்பாக அவங்க லட்சம். இப்போ எல்லாருக்குமே லேட்டு தான். பவனிதா ஸ்ரீ, பவனிதா ஸ்ரீ, உங்கள் மெசேஜ் ரிசீவ் ஆகலம்மா.
அங்கே காணும். ஆ, பவனிதாஸ் ஸ்ரீ அப்பா என்னோட படிக்கவே இல்லை, ப்ளீஸ் படித்து சொல்லு. உங்கள் கமெண்ட் ரிசீவ் ஆகலை, மேலே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ராஜதுரை 11 மந்த் பேபிக்கு எக்கு வேணாம் சார், ஒரு 1.5 வயசு ஆகட்டும், இன்னும் சொல்லப்போனால் 2 வயசு ஆகட்டும், அதான் நல்லது. இப்போ நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா 1 வாய் அல்லது 2 வாய் வேணால் கொடுத்து பார்க்க, அதுவும் அவிச்ச முட்டை. உஷா நந்தினி, சரி, அதுக்கு வந்து மற்ற வெஜிடபிள் சூப்ஸு, மற்ற வெஜிடபிள்ஸை வேக வச்சு கொடுக்குறது, மற்ற உணவுகளில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 6 மந்த் பேபிக்கு எவ்வளவு ஆப்பிள் கொடுக்கலாம்? 6 மாதம் பிள்ளைன்னா, 6 மாதம்னா 6 மாதம் ஆரம்பமாக முடிவாம்மா, 6 மாதம் முடிஞ்சிருச்சுன்னா 1 ஆப்பிள் கொடுக்கலாம். மகி மெசேஜ் கம்ப்ளீட்டாக இல்லை, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஐயன் பாலு, 9 மந்த்து பாய்ஸார், வெயிட்டு கம்மியாக இருக்குது. வெயிட்டு எவ்வளோமா இருக்குது, எல்லாம் தெளிவாக அடிச்சிருக்கீங்க. 9 மந்த் பேபி இவ்வளவு வெயிட் இருக்குதுன்னு சொன்னால் நான் பதில் சொல்லுவேன்ல. வீரலட்சுமி, 9 மந்த் ஸ்டார்டட் மை சன், அவன் 2 டேஸ் ஒன்ஸ் தான் மோஷன் போகிறான். டெய்லி போகணும், 9 மாதம் பிள்ளைனா 2 தரம் போனால் கூட நல்லது. அந்த குழந்தைக்கு மலச்சிக்கலாங்கிற வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. 1 டே ஃபுல்லாக யூரின் போகாமல் இருக்கக்கூடாது. டக்குன்னு வந்து தொப்புள்லேருந்து யூரின் பேசேஜ் வரைக்கும் விளக்கெண்ணெய் தடையை வச்சுருந்துட்டு வாளியில் இடுப்பு வரைக்கும் தண்ணியில் நிப்பாட்டி வச்சுருங்க, உடனே யூரின் போயிடும். அடுத்தடுத்து போகிறதுக்கு ஹீட்டை குறைங்க. அப்படியெல்லாம் 1 டேலாம் போகாமல் இருக்கக்கூடாது. 6 மந்த்ஸ் பேபி இன்னும் உட்காரலை. உங்கள் பிள்ளை வந்து 8 மாதம் ஆனால் உட்காரும், அப்படி இல்லைனா நீங்கள் உட்கார வச்சு பழக்கிடுங்க. 7வது மாதம் முடிஞ்ச உடனே, சார் என் பேபிக்கு 2 இயர்ஸ் ஆகுது பட் வெயிட் 9 கேஜி தான் இருக்கா. 9 கேஜி குறைச்சுமா, 9 கேஜி குறைச்சி, 1.5 கிலோ கூட இருந்தால் கூட போதும், 10 கிலோ 10.5 கிலோ இருந்தால் கூட போதும். டாக்டர்கிட்ட கேட்டு பசிக்கு வேணால் மருந்து வாங்கி கொடுங்க. 4 மந்த் துர்கா, 4 மந்த் பேபிக்கு டான்ட்ருஃப் முட்டை போட்டு விடுங்க. துர்கா, டான்ட்ருஃப் வந்து வேறு எப்படியும் சரி பண்ணவே முடியாது, நீட்டாக முட்டை போட்டு விடுங்க. முட்டை போட்டுட்டு அப்புறம் வந்து ஆயில் வச்சு மெயின்டென்ஸ் பண்ணுவேன். ஜாஸ்மின், 4 மந்த்து முடிஞ்சிருச்சு அப்பா, இன்னும் குப்புற விழலை, இன்னும் 4 மந்த் முடிஞ்சிருச்சா, இன்னொரு 20 நாளைக்குள்ள விழுந்துடுவான் ஜாஸ்மின். ராஜீவ், ஹை சார், 40 டேஸ் ஆகுது, 8 டைம்ஸ் டயர், 8 40 நாள் புள்ள 8 தரம் தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன், இருந்தாலும் பார்த்துக்குங்க. கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக அலையுமா போச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணுங்கள், இல்லாட்டிப்பா வேணாம் வேணாம். என் பையன் 7 மந்த் ஆகுது, யூரின் லெட்டின் போகும் பொழுது முக்குறான். ஹீட்டு தான் அஜித், ஹீட்டு சரி பண்ணுங்க. துர்கா மெசேஜ் டெலிட் பண்ணிட்டாங்க. சின்னச்சாமி, சார் என்னோட பையனுக்கு 6 மந்த்ஸ் ஆகுது, பிஸ்கட் மில்க் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாமா? என்ன பிஸ்கட் கொடுக்கலாம்? சின்னச்சாமி, உங்கள் குழந்தையின் முதல் உணவு அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். மற்றதெல்லாம் இது சம்மந்தமாகவே, அதாவது உங்கள் குழந்தையின் முதல் உணவு, அப்புறம் 6 மாதம் முதல் 2 வயசு வரை ஃபுட் சார்ட், 2 டைப்பில் போட்டிருப்பேன் பாருங்கள். நதியா தீபக், ஹாய் டேடி, ஹவாரியும், நல்லா இருக்கம்மா. எங்கள் பேர் என்ன, விளாண்டுக்கிட்டு இருக்கானா? இந்த டைம் அவர் நல்லா விளாட்ற டைம் இல்லை, விளாண்டுக்கிட்டு இருக்கானா? உடம்ப பார்த்துக்குங்க, வெளியில் தேவையில்லாமல் போகாதீங்க. மாப்பிள்ளை வீட்டில் இருந்தானே ஒர்க் பண்ணுறாரு, அவரையும் கவனமாக பார்த்துக்குங்க. பிரேம்குமார், ஹாய் சார், ஹவாரியூ? நல்லா இருக்கேன் பிரேம்குமார். ஐ ஆம் ஃப்ரம் மேலூர். பிரேம்குமார், பிரேம்குமார் மேலூரா, மதுரை மேலூரா? ஓகே சார், ஓகே சார், ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சல. பிரேம்குமார், அந்த ஊர்லேருந்து இன்னொருத்தவங்க வருவாங்களே, ஹுசேன் சார், என்னோட பொண்ணு 7.5 தான் இருக்கா, 1.5 இயர் 7.5னா ரொம்ப லோமா, 10 கிலோவாவது இருக்கணும். டாக்டர் கன்சல்ட் பண்ணி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள்.
நந்தா 2 வயசு குழந்தை பேச வைக்க, இப்பெல்லாம் குழந்தைங்க முழுசாக பேச 4 வருஷம் ஆகுதுமா. 2 வயசுனா அம்மா அப்பா சொல்லுதா, மற்ற அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி சின்ன சின்ன வேர்டு அத்தை மாமா வா போ அது மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் அதிகபட்ச பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா 4 வயசு ஆகுது முழுசாக பேசுகிறதுக்கு. 2 மந்த்ஸ் பேபிக்கு வாட்டர் தாராளமாக கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு முட்டை எந்த மந்த் போடணும், இது சம்மந்தமாக ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். மரியா ரூபி, மரியா ரூபிங்கிறது கிறிஸ்டின் பேரில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது எங்கள் காரைக்குடி ஏரியாவில் பார்த்திங்கன்னா இது வந்து எப்படின்னா அந்த குலதெய்வ வழக்கம் ஜாதி மதப்படி மாறும். காரைக்குடியில் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் 30வது நாளே காது குத்தி முட்டை போடுவாங்க, அது மாதிரி மாறும். அதனால் 30 நாள் ஆச்சுனாலே பண்ணலாம். டாக்டர் அட்வைஸ் பார்த்திங்கன்னா இந்த உச்சிக்குழியை சொல்லுவாங்க, அது கவனமாக எடுத்துக்க வேண்டியதுதான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 30 நாளுக்கு அப்புறமே நீங்கள் எப்போ வேணாலும் ஒரு நல்ல மாதமாக பார்த்து எடுக்கலாம். 8 மந்த் பேபிக்கு தோசை கொடுக்கலாமா? கொடுக்கலாமே, 8 மாதம் பிள்ளைக்கு தாராளமாக கொடுக்கலாம். தோசையை சுகர் நாட்டு சர்க்கரையோ பனங்கல் கண்டோ சுகரோ பால்லையோ ஊற்றி பெனஞ்சிட்டு கொடுக்கலாம். 1.5 இயர் பேபிக்கு வெயிட் போட என்ன சாப்பிடலாம்? அந்த புட்சாட்டு வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ டாடி ஹீ பிளேயிங் டேடி. அதான் தெரியும்ல நேரம் என்ன பண்ணுவார் நம்ம பேராண்டின்னு. அவனுக்கு தங்கச்சி இருக்கிற சேமே எனக்கு தெரியாதுமா, அன்னைக்கு தான் பார்த்துக்கிட்டேனா. ஓகே, ரொம்ப சந்தோஷமா. சென்னை வந்தால் கண்டிப்பாக அவங்களெல்லாம் சந்திக்கணும். அஜித் மணி சாப்பிடும்போது உடனே வாமிட் எடுக்கிறான், ஒரு ரெமெடி சொல்லுங்கள் ப்ளீஸ். எத்தனை மாதம் குழந்தமா சாப்பிடும்னு கொடுத்துருக்கீங்க? அப்போ பெரிய பிள்ளையோ தெரியல, மாதம் அடிங்க பதில் சொல்கிறேன். ராஜதுரை சார் என்னோடது இன்னும் படிக்கலை, இல்லை உங்கள் இது ரிசீவ் ஆகலைன்னு நினைக்கிறேன். எனக்கு 11 மந்த் பையன் இன்னும் நடக்கலை. ஓ, அதுவா ராஜதுரை லைனில் இருக்கீங்களான்னு தெரியல. 8 மாதம் முடிஞ்சு 9 மாதம் ஆனாலே நடக்கலைன்னாலும் வாக்கரில் உட்கார வச்சு நடக்க பழக்கிருங்கன்னு பல தடவை சொல்லியிருக்கனே, அதான் உங்களுக்குள்ள பதில். சாப்பிடும் பொழுது உடனே வாமிட் எடுக்கிறான்னு சொல்லியாச்சு, படிக்கலை. ஸ்மால் கிரெயின்ஸ் அரைச்சி கூழ் காய்ச்சி கொடுக்கலாமா? பாருங்கள் அந்த நவதானியம் கொடுங்க. ஸ்மால் கிரெயின்ஸ்னு தனியாக பிரிக்காமல் அந்த நவதானியம் வந்து எப்படி முளை கட்டுறது, எப்படி காய வைக்கிறது, எப்படி கொடுக்குறதுன்னு போட்டிருக்கேன் பார்த்துங்க. டெய்லி ஆஃபீஸ் போகிறாங்களா? ஏம்மா வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணலையா? டெய்லி ஆஃபீஸ் போனால் ரொம்ப கவனமாக இருங்கம்மா, ரொம்ப கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. பாருங்கள் 7 மந்த் ஆகுது அஜித் மணி, இப்படி முட்டையாக கொடுத்தா சாப்பிடும் பொழுது உடனே வாமிட் எடுக்கிறான். 7 மந்த் அப்போ அளவை குறைச்சி விட்டுங்க அஜித் மணி. அப்போ ஊற்று அளவில் முதல்ல சரிபாதியாக ஓட்டுங்க. 1 நாளைக்கு 3 வேலைங்கிறத 4 வேலை கூட ஆக்கிங்க. ஆ ரைட்டு, தும்பப்பட்டி, அந்த தும்பப்பட்டியை தான் யோசித்தேன். அந்த மேலூர்னுடனே இன்னொருத்தவங்க வருவாங்களே அப்படின்னு ரொம்ப யோசிச்சேனா தும்பப்பட்டிங்கிறது ஞாபகம் வர மாட்டேன்ருச்சு. ஓகே 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 ரைட்டுமா, நல்லா இருக்கீங்களா? ஏ உங்கள் சாரையும் வீட்டில் உட்கார வச்சுட்டாங்களா? இல்லையே, இதில் அவர் சுற்றிக்கிட்டே இல்லை தெரியணும், அங்கே இருக்கா இங்கே இருக்கான்னு நியூஸு. ஓகேம்மா ரொம்ப சந்தோஷம், அவரே ரொம்ப கேட்டதா சொல்லுங்கள் சரியா. இருந்தாலும் தும்பப்பட்டிங்கிற அது வந்திருக்கணும் எனக்கு, அது என்னன்னு தெரியல போங்க. எவ்வளவு விஷயங்களை தான் மைண்டு உள்வாங்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக தும்பப்பட்டியை தான் யோசித்தேன், இன்னொருத்தவங்கன்னு இப்படி யோசித்தேன் பார்த்தீங்களா, அந்த தும்பப்பட்டிங்கிற பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆக உங்கள் நினைவுகள்லாம் இருக்குது, ஞாபகம் வர மாட்டேங்குது. சொல்லுங்கள் சார், முத்து கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்களா? எதுக்கு
முடக்குவாதமா? முடக்குவாதம்னா ஆனா பெண்ணா ரைட்டா லெஃப்டா இந்த இதெல்லாம் இருக்கு. அபிராமி, அபிராமி வந்து காஞ்சிபுரம் அபிராமியா? இது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுங்க, நான் என்கொயரி பண்ணிட்டு சொல்கிறேன். சரியா? ஹாய் சார், என் பேபி 5 மந்த்ஸ் ஆச்சு, வெயிட் 5 மாதத்தில் 5 கிலோ இருந்தால் போதுமா? பார்த்துக்கோங்க. ஹாய் சார், மரிய ரூபி. ஆமாம் சார், ஓகே ஓகே ரூபி. வெயிட் போட சாப்பாடு சொல்லுங்கள் சார். அந்த ஃபுட் சார்ட் வீடியோவை பார்த்து பண்ணுங்கம்மா. 6 மந்த்ஸ் பேபி, உச்சிக்குழி மூடிடுச்சு. 6 மாதத்துலேயே மூடக்கூடாதே, கொஞ்சம் 1 வயசு வரைக்கும் இருந்தால் ரொம்ப நல்லது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். 1 வயசு 1.5 வயசு வரைக்கும் இருந்தால் ரொம்ப அறிவாளியாக இருப்பார். பார்ப்போம், காலம் போட்டோம். அப்போ பதறாமல் போகிறோம் சார். பிறந்த முடி 1 இயருக்குள்ளே எடுக்கணும்னு சொல்கிறாங்களே. ஆமாம்மா, அதான் நல்லது. சில இடங்களில் தான் சொல்லல, சில சம்பிரதாயம் 1 மாதத்துல எடுக்கலாம், 1 இயருக்குள்ளே எடுக்கிறது தான் நல்லது. அப்போ தான் முடி வந்து இதாகும். அது பையனா? ஆனால் பொண்ணு மாதிரியே இருந்துச்சேம்மா லுக்கு. நீங்கள் பேசல, அதை பற்றியும் சொல்லணுமா இல்லையா? சொல்லாது, உங்கள் தப்பு தானே. 100 தரம் சொன்னாலே அப்பானால் உள் வாங்கி ஞாபகம் வச்சுக்க முடியாது. இந்த கேஸுகள் எல்லாம் பேசி பேசி அதுவாக தான் மைண்டில் நிற்கிது. அந்த கேஸ் என்னாச்சு, இந்த கேஸ் என்னாச்சுன்னு சொல்லாததுனால பார்த்து அது பார்க்குறதுக்கு வந்து பொண்ணு லுக்கு இருந்துச்சா. சரி, பையன் ஒன்று பொண்ணு ஒன்று போல இருக்குது, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற நான் ஹாப்பியாக இருந்தேன். பரவாயில்ல. தீபக் சார், என் பேபிக்கு 3 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, டே ஃபுல்லாக முக்கிக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் தண்ணீர் சத்து அதிகமாக கொடுத்து பாருங்கள், அந்த முக்கள் குறையுதான். டெய்லி தலைக்கு ஊற்றி குளிப்பாட்டி விடுங்க, காலையில் எண்ணெய் வச்சு விடுங்க, மற்றதை பார்த்து. 70. ஓ அப்படியா, மதியா தீபக், ஓ தங்கச்சி பையனா? ஓகேம்மா. தொண்டையில் சளி இருக்குது. தொண்டையில் சளின்னா எந்த ஊர் பார்த்தாங்கன்னா, நியரஸ்ட் ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட ட்ரீட் பண்ணிடுங்க. எனக்கு தொண்டை கரகரப்பு இருக்குது 1 மந்த்துக்கு மேலே. அது இந்த சில பேருக்கு இந்த உள்நாக்கு உரசும். அந்த காரைக்குடி திருவண்ணாமலை வர முடிஞ்சால் வாங்க, இல்லாட்டி நியரஸ்ட் ஹோமியோபதி டாக்டரை பார்த்து ட்ரீட் பண்ணிடுங்க. சரியா? ஓகே 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 ரூபி, ரூபி மகிழ்ச்சி. ஓ ஓ, வாங்க வாங்க வாங்க. அந்த உட்காந்துட்டா இன்னி வந்து நம்மளை கரெக்டாக பண்ண விட மாட்டா, அதனால் நம்ம இதோட கட் பண்ணிக்குவோம். கொரோனா ப்ராப்ளம் இப்போ தான் சார் முடியும். முடிஞ்சிருச்சு சார், அவ்வளோதான், நெருக்கி முடிஞ்சிருச்சு. நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வந்து கவனமாக இருப்போம். சரியா? ஹை சார், ஹவ் ஆர் யூ? மை பேபி 9 மந்த்ஸ் கம்ப்ளீட்டட், வெயிட் 7.5. ஓகே, சூப்பரான வெயிட். சரி, மற்றவங்களுக்கு இன்றைக்கி நல்லா பாருங்கள், 30 நிமிஷம் லைவ் கொடுத்துட்டோம். இதுக்கு மேலே தொடர்றதுக்கு இந்த குட்டி விடமாட்டா, தகராறு பண்ணிடுவா. சீக்கிரமே நல்ல பிள்ளையா இருக்கான்னு மட்டும் நினைக்காதீங்க, அதனால் கட் பண்ணிடுவோம். நாளைக்கு சந்திப்போம்.